நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெக் ட்ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஐயப்பனை ஏன் தரிசனம் செய்ய வேண்டும்? பொருள் உணர்ந்து வழிபடுவோம். அனைத்து வளங்களையும் வழங்குவார் ஐயப்பன். தேவஸ்தானம் போர்ட் வழிகாட்டுதல் படி நடப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா. 2024 சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டலை பூஜை காலம் ஆரம்பமாகிறது. நாளை இன்று மாலை 5 நடை திறக்கப்படுகிறது. கார்த்திகை மாதம் அக்டோபர் 16 தொடங்கி நவம்பர் 15 முடிவடைகிறது. அதன் பிறகு மார்கழி மாதம் தொடங்குகிறது. கார்த்திகை மாதம் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது அது விரத காலம், தவத்திற்கான காலம், சபரிமலை ஐயப்பன் கோவில். அதுதான் நம்மளுக்கு நினைவுக்கு வருது. அந்த சபரிமலையை பற்றி பல தகவல்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதில் சிறப்பு தகவல்களை பார்க்க போகிறோம். கேரளாவில் அமைந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்று. இங்கு நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க. அதுவும் கார்த்திகை மாதம் 1 மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். அந்த வகையில் இந்த ஆண்டும் சில கட்டுப்பாடுகள் அடிப்படையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் வழிபாடு நடைபெற உள்ளது. எனவே வருகிற கார்த்திகை மாதம் 1 முதல் பக்தர்கள் பலரும் மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு செல்வார்கள். இந்த கோவிலில் சிறப்புகள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சன்னிதானத்தின் மேற்கூரையில் தத்துவமசி அப்படின்னு எழுதியிருக்கும். அதற்கு நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே இருக்கிறாய் என்பதுதான் பொருள். சபரிமலைக்கு முதன் முதலில் மாலை அணிந்து வருபவர்கள் 48 கொண்ட பெரிய பாதையில் நடந்து வருவாங்க. அது மரபில் இருக்கு. அந்த மாதிரி வர்றதுக்கும் இப்பொழுது டைமிங் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே போங்க. சபரிமலை ஐயப்பனை நினைத்து மாலை அணிபவர்கள் அந்த மாலை தன் நெஞ்சில் படும்படி அணிவார்கள். ஐயப்பன் நம் மனசாட்சியை தட்டி கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக கூறப்படுது. மகிசனை வதம் செய்த மணிகண்டன் அந்த அரக்கியின் உடல் வளர்ந்து பூமியின் மேல் பகுதிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவள் உடல் மீது கனமான கல்லை வைத்ததாக தலபுராணம் சொல்லுது. அதன் நினைவாதான் அழுதா நதிக்கரையில் எடுக்கப்பட்ட கற்களை பக்தர்கள் கல்லிடு குன்று என்ற பகுதியில் போடுறாங்க. மனிதனின் மனதில் உள்ள ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றையும் விரட்டும் வகையில்தான் சபரிமலை 18 3 கண்களை கொண்ட தேங்காய் உடைக்கப்படுகிறது. அந்த 18 ஏறும் பொழுது பக்தர்கள் அனைவரும் ஐயப்பனிடம் கோரிக்கை வைத்தால் அது உடனடியாக நிறைவேறும். இதற்கு பக்தர்களே சாட்சி. எனவே எவ்வளவு கூட்ட நெரிசல் சந்தித்தாலும் 18 வைக்கும் கோரிக்கையை பக்தர்கள் எவருமே மறப்பதில்லை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழங்கப்படும் அரவணை பாயாசம் மிகவும் புகழ்பெற்றது. அரிசி, நெய், சர்க்கரை, ஏலக்காய் கலந்து இந்த பிரசாதம் தயாரிக்கப்படுது. சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகர சங்கராந்தி அன்று தோன்றும் மகர ஜோதியை அப்பாச்சிமேடு, பம்பை, பெரியானை வட்டம், புல்மேடு ஆகிய இடங்களிலிருந்து தரிசிக்கலாம். புல்மேடு பகுதியில்தான் இந்த மகர ஜோதி நன்றாக தெரியும். சபரிமலை ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், 108 ₹1 நாணயம், தேன், பஞ்சாமிரதம், இளநீர் ஆகிய 8 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். இதற்கு அஷ்டாபிஷேகம் என்று பெயர். சபரிமலை ஐயப்பனின் உற்சவர் திருமேனி ஆண்டுக்கு 1 பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் செய்யப்படும். பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்துக்காக 3 நேரம் வைப்பாங்க.
சபரிமலை வர இயலாத 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த சமயத்துல ஐயப்பனின் உற்சவ திருமேனியை தரிசிக்க முடியும். சபரிமலை மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம். அங்கு திருமால், சிவன், சக்தி ஆகிய 3 பேரின் மொத்த அவதாரமா ஐயப்பன் குடிகொண்டு இருக்கிறார். 18 சித்தர்களை அடிப்படையாக வைத்தே அங்கு 18 படிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இருமுடி இல்லாமல் சுவாமியை தரிசனம் செய்ய முடியாது. சபரிமலைக்கு செல்லும் பொழுது காலில் செருப்பு அணியக்கூடாது என்பது சொல்லப்படுது. ஏனென்றால் மன்னாதி மன்னனாக இருந்தாலும் இறைவன் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தை உணர்த்துவதுதான் இந்த வழிமுறை. 18 படி ஏறுவது எதனால்னு பார்த்தோம்னா, 18 சித்தர்களை அடையாளம் காட்டக்கூடிய வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமின்றி நமது மனதிலே 18 படிகள், அதாவது 18 நிலைகள் இருக்கு. அந்த 18 நிலைகளையும் நாம் கடப்பதற்கு உதவும் வகையில் 18 படிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இருமுடியுடன் சாமி தரிசனம் செய்த பின்னர் அதனை பிரித்து அச்சதை, அதாவது பச்சரிசி, அதை எடுத்துக்கொள்வதுடன் நெய், தேங்காயில் உள்ள நெய் அதையும் எடுத்து தேங்காயை உடைத்து அக்னி குண்டத்தில் போட்டு எரித்து விடுவோம். இதன் உள்ள அர்த்தம் என்னவென்றால், நமது பாவங்களையும் தவறுகளையும் அகங்காரம் கோபம் ஆகியவற்றையும் விட்டுவிட்டு விரதத்தால் கிடைத்த பலனை, சக்தியை, அதாவது நெய்யை மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து மற்றவர்களுக்கு பிரசாதமா கொடுக்கிறோம். மாளிகைபுரம் மஞ்சமாதா கோயில் ஐயப்பன் கோவிலிருந்து தொலைவில் தான் இருக்கு. அது ஏன் பார்க்கலாம். நமக்கு எல்லோரும் இருந்தாலும் நாம் அவர்களிடம் இருந்து விலகியே இருக்க வேண்டும் என்பதை ஐயப்பன் உணர்த்துகிறார். மாளிகைபுரம் மஞ்சமாதா கோவில் சற்றே தொலைவில் கட்டப்பட்டிருக்கு. மனைவியாக இருந்தாலும் மகன் மகளாக இருந்தாலும் அவர்களிடம் அதிகாரம் செலுத்தாமல் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களின் விருப்பத்திற்கேற்ப நடத்த வேண்டும். அதற்கு அவர்களை விட்டு சற்று விலகினால் நம்முடைய எண்ணங்களை அவர்களிடம் திணிக்காமல் இருக்கலாம். இதுதான் அதோட பொருள். குடும்ப தலைவனாக இருந்தால் தலைவனாக மட்டும் இருந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் அவர்களது எண்ணத்தை திணிக்கக்கூடாது என்பதே ஐயப்பன் உணர்த்தும் உவமை. உனக்கென்று ஒரு எல்லை உள்ளது, அதனை தாண்டாதே என்பதால் தான் அவர் ஒவ்வொருவரையும் ஒரு எல்லைக்கு அப்பால் வைத்துள்ளார். தற்பொழுது தேவஸ்தானம் போர்டு சில அறிவிப்புகளை செஞ்சிருக்காங்க இந்த வருடம் சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இருமுடி கட்டில் சில பொருட்களை தவிர்க்க வேண்டும். அது என்னென்ன பொருள்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, பக்தர்கள் கொண்டு வரும் பொருட்களில் பெரும்பகுதி வீணா எரிக்கப்படுவதை தவிர்க்க இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இருமுடியில் பூஜை பொருட்களாக இருந்தா கூட தீயின் ஆபத்தை கருத்தில் கொண்டு அவற்றை எரிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டிருக்கு தேவஸ்தானம் போர்டு. அதன்படி இருமுடியில் எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர், ஊதுபத்தி, சாம்ராணி, கற்பூரம் இவைகளை எடுத்துட்டு வரும் பக்தர்கள் நம்ம பம்பை நதிக்கரை அந்த இடத்துலயே பூஜை பண்ணி கொண்டுட்டு போற பொருள் இதுக்கு மேல எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறனால அங்க எரிச்சிடுறோம். காட்டு வழி பயணம் செய்பவர்கள் இந்த பூஜை பொருட்களை வைத்து அங்க ஐயப்பனை தரிசனம் செய்யறதுக்கு பூஜை பண்ணிட்டு போறவங்க எல்லாமே அங்க எரிக்கிறாங்க. அதனால காட்டு தீ அல்லது காற்று மாசு இதெல்லாம் ஏற்படுது. அதனால இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம், எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை எடுத்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அரிசி, நெய், தேங்காய், வெல்லம், வாழைப்பழம், வெற்றிலை, அரிக்கா கொட்டை, நாணயங்கள் இதெல்லாம் இருமுடிக்கட்டில் எடுத்துட்டு வரக்கூடிய பொருட்கள். தேவஸ்தானம் அனுமதித்த பொருட்களை எடுத்துட்டு போவோம். ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பல சிறப்பு ஏற்பாடுகளையும் இந்த வருடம் செஞ்சிருக்காங்க. இந்த வருடமும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. நம்மளுக்கு பேருந்து வசதி, ரயில் வசதி, அங்கங்கே குரூப்பாக போகிறதுக்கு பேருந்து வசதி, அனைத்து ஏற்பாடுகளுமே செஞ்சுருக்காங்க. முன்பதிவும் நீங்கள் செஞ்சிக்கலாம். இது அனைத்து ஏற்பாடுகளையும் பக்தர்கள் கவனமுடன் செஞ்சு
அதற்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து ஐயப்பனை தரிசனம் செய்து வரவும். இது போன்ற தகவல்களுக்கு கிங் 24/7 உடன் இணைந்திருங்கள். நன்றி. நம்ம பூர்வீகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க, டெக் ட்ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.